இதையும் முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூ வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. இப்ப இது இதோட இதோட நிக்காருங்க, மறுபடியும் மறுபடியும் அந்த இதை வந்து ஆறு நாள் பண்ற ஏற்பாடுதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன, நாங்க வலியுறுத்துறது பார்ட்டியில இருந்து வலியுறுத்துறது தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதியில் எடுக்கணும். இது வந்து அமைப்புகள் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, அது நாங்க அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். மாவட்டத்துக்குள்ள இப்ப நேஷனல் மீடியா முழுக்க வந்து திருப்பூரை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனை இப்ப தேவையில்லாம, அதாவது கொஞ்சம் வந்து அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ உள்ளிட்ட அதிகாரிகள இமீடியட்டா டிரான்ஸ்பர் பண்றது, இதன் மீது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அதிகாரிகளா அந்த இடத்துக்கு போஸ்டிங் போட்டு இதனை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துறதுங்கிறது ஒரு விஷயங்கள்தான் இருக்கிறது தான். அது மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட 12 பேர் அத்தனை உள்ள போய் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் சேர்ந்து, அதனால இமீடியட்டா அரெஸ்ட் பண்றது, மேற்கொண்டு நடவடிக்கைகள் பண்றது. அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கான மன உளைச்சல் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கனால அதுக்கான நிவாரணம் அந்த ஆக்ட் பிரகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சேர்த்து அவர் டிஎஸ்பி மேலையும் கூட ஒரு நடவடிக்கை அவரும் கூட அனைத்து கட்சிகளையும் சார்ந்தவராக இல்லை, சமூக விரோத செயல்கள் பலத தோற்றுவிச்சவரே கேள்விப்பட்டிருக்கிறார்.